நல்ல மனுஷ சீக்கிரமா சாப்பிட்டு அந்த தட்டை குடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா எதுக்கு தட்டை கேக்குறீங்க விக்கிறதுக்கு தான் அப்ப நீங்க யாரு விடுங்கயா விடுங்கயா என்னயா வீட்டுல சோத்தை தேடி தின்னுட்டானுங்க ஆண்டியப்பா ஏன் இப்படி சோத்துக்கு அலையற வேற எதுக்குடா அலைய சொல்றீங்க உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து ஒழுங்கா குடும்பம் நடத்து சொன்னாயாவ போகும்போது சாபம் கொடுத்துட்டு போனான் ஒரு வா சோத்துக்கு ஊரெல்லாம் அலைய போறேன்னு அதே ஒரு வா சோத்துக்கு ஊரெல்லாம் சேர்ந்து உத வாங்கிட்டேன் பத்திரி சாபம் பறிச்சிருச்சு இனிமேல் வாழ்ந்தால் அது அவளோடு தான் இதுக்கு பக்கத்துல அது அது ஐயா கும்பிடுனுங்க வாயா பட்டணத்துல இருந்து வந்த பொண்ணு உன் கிராமத்துல தங்கணும்னு ஆசைப்பட்டுச்சு உன் கை நிறைய காசை கொடுத்து பத்திரமா பாத்துக்கியான்னு சொன்னா பக்கத்து விட்டு பையன் நெத்தில பொட்டு வச்சு தாலி கட்டுற அளவுக்கு போயிருக்கான் நீ என்ன பண்ணிட்டு இருந்த அது படிச்ச பொண்ணுங்க அதனால கட்டுப்படுத்த முடியலீங்க உன்னால எதத்தாய கட்டுப்படுத்த முடிஞ்சது ஆசைப்பட்டு கேட்டேன்னு என் வீட்டு வேலைக்கார பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நீ கண்டபடி குடிச்சிட்டு வந்து அவளை அடிச்சு துரத்துட்ட எல்லாம் ஒரு கருவேப்பிலால வந்த வேணைங்க உன் கருவேப்பிலை கதையெல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல உன் பொண்டாட்டி தோட்டத்துல இருக்கா கணக்கு பிள்ளை கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லு அவர் சம்மதிச்சா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஊருக்கு போ உத்தரவுங்க ஐயா என்ன உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நின்னுட்டு தான் இருக்கேன் நின்னுட்டு இருக்கீங்களா ஆமா கணக்கு பிள்ளை எங்க நின்னு உள்ள இருக்காரு இவனே ஒரு கீரி புள்ள மாதிரி இருக்கா இனி கணக்கு பிள்ளை எப்படி இருப்பானோ ஐயோ ஐயோ கும்பிடுறங்க யார் அது நீ கணக்கு புள்ளையாடா உன் பொண்டாட்டி உன் கூட வரணும்னா நான் சொல்ற வேலையை நீ செய்யணும் என்ன வேலை அத அப்புறம் சொல்றேன் இப்பவே சொல்றேன் வேலையை செஞ்சுட்டு நான் கூட்டிட்டு போனேன் அங்கேதான் பாக்க நீ பாத்தியாடா புல்லானாலும் புருஷன் ஆப்பானாலும் அரசனுங்கிற மரியாதை தெரிஞ்சுவோம் புருஷனை பார்த்த உடனே புருஷன் பாசத்தை கொட்டுறா இப்ப காப்பி ஆத்துறா அப்புறம் குடுப்பா மாமா ஏமா காபி சாப்பிடுங்க கூடாது எனக்கு இல்லாம அவருக்கு இல்ல காபி ஆண்டியப்ப பங்காளி பழக்கமே இல்லாத எனக்கு குடிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி
என் வாழ்க்கையில உன்னை மறக்கவே மாட்டேன். இது என்னது கிளாஸ்? அதுக்குள்ள உள்ள வெளியே என்ன மங்காத்தா வாட விளையாடுறான் குடுற? ஆமா, உங்க குடும்பத்துல செத்தா புதப்பாங்களா எரிப்பாங்களா? எரிச்சிருவாங்க. எரிச்சிட்டு அந்த அரிசி எடுத்துட்டு போய் காசிலேயே கங்கையிலேயே ராமேஸ்வரத்திலேயே கரைச்சிருவாங்க. ஆமா, இவங்க பெரிய தேசிய பரம்பரை. இவங்க செத்தாங்கன்னா அந்த அஸ்திய ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போய் இந்தியா முழுக்க தூவுவாங்க. இவ்வளவு தண்ணியிலும் என்ன புழுவு புழுகுறாயா இவன்? அங்க பாத்தீங்களா, வானத்துல தேவதைங்க எல்லாம் கலர் கலரா ஊந்து ஊந்து போறாங்க. இந்தா, இதையும் குடி, அங்கேயே அனுப்பி வைக்கிறேன். இப்ப என்ன தெரியுது? அங்க இருந்து ஒரு தேவதை தேவனை பிரிஞ்சு நேர என்கிட்ட ஓடியாரா. விட்டா வர்ற தேவதை வள்ளிக்கண்ணு சொன்னு சொல்லுவோம் போட்டுருக்க. போட போண்டா வாயா. எப்படி உங்க அஸ்திய காசியிலையும் ராமேஸ்வரத்திலையும் கங்கையிலையும் கரைப்பாங்களா? இன்னைக்கு உன்னை பம்பு செட்லயே கரைச்சிரண்டா. இன்னைக்கு தாண்டா இந்த அகில உலக பேமஸ் ஆண்டியப்ப குடும்பத்துக்கே நிம்மதி. ஐயோ, கணக்கு தீ வச்சு ஐயோ, என்ன காரியம் பண்ணிட்டீங்க? நீங்க குடிச்சிட்டு பொண்டாட்டி யாருமே தெரியாம நடந்துக்கிறீங்க. இங்க குடிக்க அடிமையாகாம நாம ரெண்டு பேரும் ஒத்துமையா வாழணும். அவர் எவ்வளவு பாடுபட்டாரு, அநியாயமா இப்படி கொளுத்திட்டீங்களே. அவர் அத்த மகனா இருந்தாலும் அண்ணன் மாதிரிங்க. என்னது அண்ணன் மாதிரியா? அன்னைக்கே இந்த நாய் இதை சொல்லிருக்கலாமே, இப்ப கொளுத்திருக்க மாட்டேன். ஐயோ, நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? நீ ரயிலுக்கு போடி, நானே குழம்பி போயிருக்கிறேன். அன்பு சகோதரா, அருவி சகோதரா, அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் உறுதுணையா இருப்பவனே, நட்புக்கு இலக்கணமானவரு, உன்னை கொளுத்திட்டேடா. இனி உன்னை எப்படா நான் பார்க்க போறேன் தம்பி? என் அருமை தம்பி கோடீஸ்வரா. அண்ணா, என் மேல பாசம் வச்சதுக்கு ரொம்ப நன்றி. தம்பி, நீ சாகலையாடா? உங்களை பத்தி எனக்குல தெரியே. நீங்க மன்னனை எடுக்க போகும்போது நான் எஸ்கேப் ஆயிட்டேன். அப்ப எரிஞ்சது வைக்கப்பிரி. அப்ப நானே எஸ்கேப் ஆயிட்டேன். ராமேராவது சந்தேகப்படாம குடும்பம் நடத்துங்க. நடத்துறேன். குழப்பம் இல்லாம நான் வாழணும்னா நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும். நீங்க இல்லாமையா? நீங்க எதனா தாலி எடுத்து கொடுக்கணும். கண்டிப்பா வந்து நான் தாலி எடுத்து கொடுக்குறேன். என்ன தம்பி பொண்டாட்டி தன் பொண்டாட்டி மாதிரி இல்லையா? இல்ல என் பொண்டாட்டி மாதிரி இல்லையா? இல்லடா, உன் பொண்டாட்டி மாதிரி இல்லையா? நீ உன் பொண்டாட்டியோட வாழு, நான் என் பொண்டாட்டியோட வாழ்றேன். சொல்லிட்டு வா. அண்ணேன்னு சொல்லி அண்ணே. பாய், போயிட்டு வா சகோதரி. சகோதரி தானே வர்றேன். ஊர் பக்கம் வந்துடாத நாயே. நமக்குள்ள ஒரு தெளிவு வந்துருச்சு. இனிமே சந்தேகத்துக்கே இடம் இல்ல. நாம சந்தோஷமா வாழலாம். எனக்கு மட்டும்தான் மஞ்ச பொடி தேக்கையிலே என் நெஞ்ச பட்டு போனவளே. எனக்கு ஒரு சந்தேகம். ஐயோ, கருப்பு ஒண்ணு வந்துருச்சு அண்ணே. இவன் ஒரு சந்தேகத்துக்கு பிறந்தவன் அண்ணே. என்னடா நொண்ண? என் பொண்டாட்டி அவங்க அப்பா வீட்டுக்கு கோச்சுக்கு போயிருந்தான். போன இடத்துல அவளோட முறமாப்பிளையும் தங்கியிருந்தான். அப்ப கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்ட்டான். இப்ப வர்றேன்றான். இது வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒண்ணுமே நடந்திருக்காதுன்ற. ரெண்டு பேருமே சின்ன வயசு. பஞ்சை நெருப்பையும் பக்கத்துல வச்சா பத்திக்காம இருக்கீங்கிற. இதுக்கு மேலே என்னை கூட்டு போக சொன்னா நான் வேணும்ன கிழவனா இருக்கலாம். ஆனா மானஸ்தன் மத்தவங்கள மாதிரி கெட்டு போனவளை கூட்டு வந்து வச்சு வாழ்றத விட நான் நாக்க புடிங்கி சாய். உனக்கு நீச்சல் தெரியும்?